எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு ஒரு அன்பு புனிதருடைய வாழ்க்கையில கடவுள் செய்திட்ட 7 அற்புதமான விஷயங்களை பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கின்றேன். இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற, கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அனுக்கிரகங்களையும் அள்ளி பொழிந்திருக்கின்றார். அவைகளை வைத்து இந்த புனிதர்கள் தங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் புனிதமாக மாற்றியிருக்கின்றார்கள். புனித வாழ்க்கையை வாழ்ந்து வாழவும் செய்திருக்கின்றார்கள். அந்த வாணியிலே எங்களுடைய அன்பு புனிதர், அன்பின் அப்போஸ்தலர், நல்ல சமாரியன் புனித லூயிஸ் குவனல்லாவுடைய வாழ்க்கையில கடவுள் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் அள்ளி பொழிந்திருக்கின்றார். அவைகளில் 7 முக்கியமான அதிசயங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை பற்றிய சில பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதமும் கொள்கின்றேன். புனிதர் லூயிஸ் குவனல்லாவுடைய வாழ்க்கையில அவர் கடவுளால் கண்ட 7 அதிசயங்கள். முதலாவதாக, எல்லாவற்றிலும் அன்பாய் இருத்தல். இரண்டாவதாக, இறைவனை தந்தையாக அனுபவித்தல். மூன்றாவதாக, எல்லா நேரத்திலும் இறை பராமரிப்பை நம்பி இருத்தல். நான்காவதாக, ஜபத்திலும் சேவையிலும் சிறந்து இருத்தல். ஐந்தாவதாக, ஏழைக்கு முதலில் உணவையும் அடுத்ததாக கடவுளையும் கொடுத்தல். ஆறாவதாக, இந்த உலகத்தையே தாய் நாடாக பாவித்தல். ஏழாவதாக, நல்ல சமாரிய குருவாக உலகத்திலே அர்ச்சித்து இருத்தல். இந்த 7 அதிசயங்களைத்தான் கடவுள் குவனல்லாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். அவைகளை பற்றிய சில கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக, எல்லாவற்றிலும் அன்பாயிருத்தல். புனித குவனல்லா தமது வாழ்க்கையில அன்பை மையமாக கண்டார். இந்த அன்பினை தம்முடைய பெற்றோரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட அந்த அன்பை தம்முடைய சகோதர சகோதரியுடன் வளர்த்து கொண்டார். வளர்த்து கொண்ட அந்த அன்பை ஏழைகளுடன் பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்த அந்த அன்பை தம்முடைய குருத்துவத்தின் வழியாகவும் அன்பு பணியின் வழியாகவும் முழுமையாக்கினார். முழுமையாக்கிய அந்த அன்பை தம்முடைய புனித வாழ்க்கையின் மூலமாக தெய்வீகமாக்கினார். எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிறந்த அந்த நாள் முதல் விண்ணகம் சென்ற அந்த நாள் வரை அன்பையே மையமாக கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து பணியை செய்து சபையை தோற்றுவித்து அன்பின் அப்போஸ்தலராக இன்று திகழ்கின்றார். இதுவே அவருடைய முதல் அதிசயமாகும். இரண்டாவது அதிசயமாக, கடவுளை தந்தையாக பாவித்தல். புனித குவனல்லா தம்முடைய வாழ்க்கையிலே தன் தந்தையை ஒரு சிறப்பு ஆசீர்வாதமாக கடவுளிடமிருந்து கண்டார். அவரிடமிருந்து அனைத்து ஆசீர்வாதத்தையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அனுபவித்தார். அதே வேளையில் சமுதாயத்தில் இருக்கின்ற சில ஏழைகள், கஷ்டப்படுகின்றவர்கள், அனாதைகள், விலக்கப்பட்டவர்கள், உடல் உள்ள மனம் ஊனம் கொண்டவர்கள், சிறப்பான தந்தை இல்லாமல் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாகவும் ஓரம் கட்டப்பட்டவர்களாகவும் இருப்பதை கண்டார். அவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தந்தை இருக்கக்கூடும் என்று எண்ணிய எமது தந்தை குவனல்லா கடவுளையே அவருடைய தந்தையாக பாவிக்க தொடங்கினார். கடவுளுடைய அன்பை தாம் அனுபவித்து அதே அந்த தந்தையின் அன்பை அவர்களுக்கும் கொடுக்க ஆசைப்பட்டார். எனவே சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை இனத்தவரையும், ஓரம் கட்டப்பட்ட ஒவ்வொரு எளிய மனத்தோரையும், உடலாலும் உள்ளத்தாலும் கஷ்டப்படுகின்றவர்களும் அனாதைகளையும் அனைவருக்கும் கடவுளை தந்தையாக கொடுத்தார், அனுபவிக்க செய்தார். தந்தையின் அன்பை தமது அன்பு பணியின் வழியாக கொடுத்திட்டார். இதுவே அவர் தமது வாழ்க்கையிலே கண்டுகொண்ட இரண்டாவது அதிசயம். மூன்றாவது அதிசயமாக, எல்லா நேரத்திலும்
இறை பராமரிப்பை நம்பி இருத்தல். இந்த இறை பராமரிப்பு என்று கூறுகின்ற வேளையிலே புனித லூயிஸ் குவனல்லா இரண்டு வகையான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக, ஒவ்வொரு மனிதனும் தமது வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற ஆற்றல், அறிவு, திறன், திறமைகள் என்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இறை பராமரிப்பின் கொடையாகவும், தமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கொடையும் தமக்கு மட்டுமே உரியது அல்ல, அது அடுத்தவருக்கும் உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பகிரப்பட கொடுக்கப்பட்டதே என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்வார். இரண்டாவதாக, நாம் எந்தெந்த தேவையில் இருந்தாலும் சரி, உடல் அளவிலும் உள்ள அளவிலும் ஆத்ம அளவிலும் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நம்மை படைத்த கடவுள் அவ்வப்போது தேவிற்கு ஏற்றார்போது பூர்த்தி செய்கின்ற இறை பராமரிப்பாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது முக்கியமான காரியமாக இறை பராமரிப்பு பற்றி கூறுவதில் புனித லூயிஸ் குவனல்லா அழகாக வெளிப்படுத்துவார். அதாவது, தந்தையாம் கடவுள் தமது தந்தை அன்பை இயேசுவின் மூலமாக, அவருடைய கல்வாரியின் அன்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். அதே கடவுள் தமது தாய்மையின் அன்பை, தாய் அன்பை இந்த உலகத்திற்கு காண்பித்திட அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவளை இறை பராமரிப்பின் தாயாக பாவித்து இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அன்னை மரியாவும் தமது மங்கள வார்த்தை நாள் முதல் விண் ஏற்றமடைந்த அந்த நாள் வரை கடவுளின் பராமரிப்பின் தாயாக இந்த உலக மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் பரிந்து பேசுகின்ற இரக்கத்தின் தாயாக, பராமரிப்பின் தாயாக இருப்பதை குவனல்லா வெளிப்படுத்தினார். அவருடைய, அதாவது அன்னை மரியாவின் கரங்களிலே இருக்கின்ற இயேசு ஆண்டவரை கடவுளின் பராமரிப்பாகவும், அந்த பராமரிப்பையே கருதரித்த தாயாக அன்னை மரியாளையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியதை குவனல்லா இங்கே என்பித்து காண்பார். இதுவே அவர் தமது வாழ்க்கையில அனுபவித்த கடவுளின் மூன்றாவது அதிசயமாகும். நான்காவது அதிசயமாக, ஜபமும் சேவையும். அதாவது, ஜபத்தை நமக்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவை வெளிப்படுத்திடவும், சேவையை நமக்கும் நமது அருகே இருக்கின்ற தேவையில் இருக்கும் ஏழை எளியோர், அயலார், அவர்களுக்கு இருக்கின்ற உறவை வெளிப்படுத்திடவும் இங்கே குவனல்லா நமக்கு கோடிட்டு காட்டுவார். ஒவ்வொரு முறையும் நாம் ஜபம் செய்கின்ற பொழுது நமக்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அன்பு உறவு அதிகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் நல்ல எண்ணத்தோடு, நல்ல அன்போடு, நெஞ்சார்ந்த வாஞ்சையோடு பணிபுரிகின்ற பொழுது நமக்கும் நம் அயலாருக்கும் இடையே இருக்கின்ற உறவு வலுப்பட வேண்டும் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். இதுவே புனித லூயிஸ் குவனல்லா தமது வாழ்க்கையிலே கண்டுகொண்ட நான்காவது அதிசயம். ஐந்தாவது அதிசயமாக, ஏழைகளுக்கு முதலில் உணவையும் இரண்டாவது இறைவனையும் கொடுங்கள் என்றது. அதாவது, நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் முதலில் அவருடைய உடல் சார்ந்த தேவை என்ன என்பதை அறிந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு பணி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படியெனில், முதலில் நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, உடல் சார்ந்த தேவையை பூர்த்தி செய்த பிற்பாடு அவருடைய ஆத்மத்திற்கான உணவாகிய ஆண்டவரை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்த ஒழுக்க நெறிகளையும் ஆசீர்வாதங்களையும் இறை வார்த்தையையும் அருட்சாதனங்களையும் அவர்களுக்கு நாம் அள்ளி கொடுக்க வேண்டும். அதன் வழியாக அவர்களுடைய ஆத்ம பசி போக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்துவார். இதுவே அவர் தமது வாழ்க்கையிலே கண்ட ஐந்தாவது அதிசயமாகும். ஆறாவது அதிசயமாக, குவனல்லா இந்த உலகத்தையே ஒரு தாய் நாடாக பாவிக்க சொல்லி கொடுத்தார். எப்படியெனால், இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாகவும், அந்த குடும்பத்தின் தலைவராக கடவுளையும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தரும் சகோதர சகோதரிகளாகவும் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தினார். இதையே நாம் தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கனியின் பூங்குன்றனால் கூறியதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனித பிரஜையும் சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த கடவுள் ஒருவரே, வழிகள் வெவ்வேறாக இருந்தாலும்
நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள். எல்லா விதமான வேற்றுமைகள் இருந்தாலும், வித்தியாசங்கள் இருந்தாலும், நாம் அனைவரும் மனிதர்களே, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளே. அன்பு செய்து சகோதர வாஞ்சையோடு அன்பு உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இதன் வழியாக எமது தந்தை வெளிப்படுத்தினார். இதுவே அவர் தமது வாழ்க்கையிலே கண்டுகொண்ட ஆறாவது அதிசயம். ஏழாவது அதிசயமாக, நல்ல சமாரிய குருத்துவத்தில் இறைவனையும் தமது அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியது. அதாவது சமாரிய குருத்துவம் என்றால் இரக்கத்தோடு, கடவுளுடைய பேர் இரக்கத்தோடும் பேர் அன்போடும் அர்ப்பணிப்பில் சிறப்பதும் பணிவாழ்வில் சிறப்பதும் ஆகும். சமாரிய குருத்துவத்தில் அங்கு எந்த விதமான தற்புகழ்ச்சியோ தலைக்கணமோ இருக்காது. தாழ்ச்சியும் பரிவும் இரக்கமும் மிகுந்து இருக்கும் என்பதை வெளிப்படுத்தினார். சமாரிய குருத்துவத்தின் வழியாக சமுதாயத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஏழைகளுக்கும், ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட உள்ளத்திற்கும் கடவுளை காண்பிக்கின்ற கடவுளின் துகளாக இருந்தார். அவ்வாறே இருக்கவும் எங்களையும் அழைக்கின்றார். இந்த ஏழு அதிசயங்களைத்தான் கடவுள் எமது தந்தை குவனல்லாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். இவைகளை வைத்து இவர் சிறப்பான அன்பு பணியினை செய்து மனிதத்தை வளர்த்தார், புனிதத்தை சுவைத்தார். நமது வாழ்க்கையிலும் கடவுள் ஏராளமான அதிசயங்களை கொடுத்திருக்கின்றார். அற்புதமான அனுக்கிரகங்களை தினந்தோறும் அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். நம்மை உருவாக்குகின்ற, செதுக்குகின்ற, உண்மையுள்ள, ஒழுக்கமான, அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த கடவுளின் சுவிகார பிள்ளைகளாக்கும் அந்த அதிசயங்கள் யாது என்பதை நமது வாழ்க்கையில் நாம் கண்டு அறிந்து கொள்வோம். இதோ இவரது வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஏழு அதிசயங்களைப் போல நமது வாழ்க்கையில் இருக்கின்ற ஏழு அதிசயங்களாக இருப்பவை எவை என்பதை சற்று அமர்ந்து யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக அதிசயங்கள் நமது வாழ்க்கையில இருக்கின்றது. அவைகளை வைத்துதான் கடவுள் நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே வாழவும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே அவற்றை அறிவோம். நமது அதிசயங்கள் வழியாக நம்மை நம்ம பக்குவப்படுத்துவோம். உலகத்தில் சிறந்து வாழ்வோம். அனைவருக்கும் எம்முடைய ஸ்தாபக திருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.